வணக்கம். பிஜிஎஸ் டிவிக்காக நான் உங்களுக்கு கரிசுமியா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கோஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். இந்த கொரோனா வைரஸ் பற்றி இங்கே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எது மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில், அது ரிலேட்டிவ்லாம் ஏதாவது வந்து ப்ரிகாஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லை அவேர்னஸ் ப்ரோக்ராம் எதனா இருக்கா, இல்லை இங்கே இருக்கிறவங்க அந்த வைரஸ் பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான அவேர்னஸ் பப்ளிக் மத்தியில் வந்து உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இதுவரையிலும் அந்த மாதிரி பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தது கிடையாது. ஆனா வெளியில நிறைய இருக்குன்னு எல்லா நியூஸ்ல செய்தியில பேப்பர்ல எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளவோ இல்லை இந்த சென்னையில் இதுவரெல்லாம் எங்கேயுமே வந்ததில்லை, வெளி சைடில் நிறைய இருக்குது. இந்த வைரஸ் எப்படி தடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும், ஸோ எது மாதிரியாக நம்மளை பாதுகாத்துக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் நம்மளை பாதுகாத்துக்கணும்னா நம்ம போதுமான அளவு யார்கிட்ட பேசினாலும் ஒரு அடி தொழில் நின்று பேசலாம், அது இல்லாமல் மாஸ்க் போட்டுக்கலாம். நம்ம யார்கிட்டயாவது கை கொடுத்து பேசினோம்னா அந்த கையை எப்படி வாஷ் பண்ணிட்டு நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும்னா கையை நல்லா சுத்தம் படுத்தி வச்சுக்கலாம். நான் இங்கே மவுண்ட் ரோட்ல இருக்கேம்மா. அந்த ஏரியால இத பத்தின விழிப்புணர்வு ஏதாவது இருக்கா? இது வரலுமே யாரும் இந்த மாதிரி வந்து பேசுனது கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இதுக்காக மாஸ்க் அது மாதிரி ஏதாவது தராங்க? மாஸ்க் தராங்க, கையை அப்போ அடிக்கடிக்கு வாஷ் பண்ண சொல்றாங்க, யார்கிட்டயாவது கை கொடுத்து பேசினா வாஷ் பண்ண சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுன்றாங்க. நீங்கள் இருமும்போது கையில் ஏதாவது கச்சிக்கோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்த வைரஸ் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நாங்கள் நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். வேற ஏதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கா மெடிக்கல் சைட்லேருந்து? இந்த இல்லையே, இதுக்கு இன்னும் மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்க, மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாங்களே. உங்க பேரு? நீங்க இங்க வேலை செஞ்சீங்க, என்ன வேலை செய்யணும்? இப்போ கொரோனா வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஸோ இங்க ஃபீவர் அது மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்து இங்க ஏதாவது இருக்காங்க? இங்க ஃபீவர் எதுவும் ட்ரெஸ்ஸும் பார்ப்பாங்க. அது பத்தின விழிப்புணர்வு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது கொடுக்குறீங்களா? இப்போ பிரெக்னன்சி லேடிஸ் எல்லாம் வராங்க, மாஸ்க் கொடுக்குறோம், கை ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்றோம், கை கொடுக்க வேணாம் சொல்றோம், நிறைய ஆலோசனை சொல்றோம். இப்போ அந்த வைரஸ் பரவன உடனே இங்க வேற ஏதாவது புது மாற்றங்கள் எதனா ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது எடுத்து வந்திருக்கீங்களா? வேற ஏதாவது புதுசா இப்போ இன்சென்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஸோ அதுக்கு அதுக்காக ஏதாவது புதுசா டெய்லி சொல்றோம், கை வாஷ் பண்ணுங்க, கை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இரும்புலாம் யாருக்கும் இது பண்ணக்கூடாது, கிட்ட இரும்பக்கூடாது, எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது இங்கே வேற ஏதாவது விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது நடந்திருக்காங்க? இல்லை வச்சிருக்காங்க, விழிப்புணர்வு வந்து இப்போ வேலை செய்கிறீங்கல்ல, உங்களுக்கு வந்து இப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். வேற இங்க இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க வேலை செய்யறீங்க, சோ வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து இது மாதிரிலாம் நீங்க நடந்துக்கணும், இது மாதிரி வைரஸ் பரவி இருக்கு, தனியா வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துருக்காங்க? இல்ல தனியா உங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க? சொல்லிருக்காங்களா? ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் நான் உங்களுக்கு அபிசந்தியா, நன்றி.